வணக்கம் தமிழின உறவுகளே. தற்போது அருந்ததி சமூகம் தமிழராக ஆக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதைப்பெல்லாம் செய்கிறது. என்னை வந்து நாங்கள் தமிழர் என்ற ஒரு நிறுவுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்வதோ அதைப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருமே அறிந்ததே நாங்கள் தமிழர்கள் அப்படின்ட்டு முழு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதனால் வந்து நீங்கள் தமிழர் ஆக முடியுமா? முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்குடி பறையக்கூடிய வரலாறை செம்மான் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது என்பது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த செம்மானுடைய பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா திருட பார்க்குறாங்க. சென்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா செம்மானுங்கிறது பறையருடைய பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இங்கிட்டு சுற்றி மதுரை இந்த வாழ்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மான்கிறவங்க பறையருடைய பிரிவு தான். பின்னாடி வந்த 15வது 16வது செஞ்சுவையில் வந்த இந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்மான்ற ஒரு பிரிவே வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இந்த இதில் பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெலுங்கர்களா தமிழர்களான்ற ஒரு நோக்கில் இவங்க வந்து தெலுங்கர்கள் தான் அப்படின்ற ஒரு இதில் முத்துப்பாட்டான் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தெலுங்கர்கள் தெலுங்கு மொழி பேசும் சக்கிலிகர்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு. இது தமிழ்நாடு வந்தவர்களே சக்கிலிகர்கள் அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆவணங்கள் பல ஆவணங்களை வந்து இங்கே வச்சுருக்கு. சக்கிலியர்கள் தெலுங்கர்கள் தான் அப்படின்ற ஒரு ஆவணங்கள் நிறையா இருக்குது. இவங்க அது இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழராக முயல்வதற்கு என்ன காரணம், அதுக்கான என்ன சான்றுகளை முன்வைக்கிறாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இவங்க தமிழர் ஆகுவதற்கு என்ன ஒரு சான்றை முன்வைக்கிறாங்கன்னா திருவண்ணாமலை கல்வெட்டை தான் முன்வைக்கிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலை கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏது நம்ம வந்து நேராக அதை எடுத்து திருவண்ணாமலை கல்வெட்டை எடுத்து நம்முடைய சகோதரர் வந்து ஒருத்தர் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்கிற சகோதரர் முகநூலில் பதிவுன்றார். அதை தான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவிடுறோம். கல்வெட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிற இவர்கள் அந்த கல்வெட்டு என்னடா அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை கல்வெட்டு இருக்குது எங்களை தமிழர்னு சொல்லிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டு அப்போ நாங்கள் முன்னாடியே வந்துவிட்டோம், எங்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு கூவலை நாகை திருவள்ளுவன் அவர்கள்லாம் வச்சாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வரலாற்று ஆசிரியர் மாதிரி ஒருத்தர் வந்து கன்னடெலாம் போட்டு அவரெல்லாம் பேசியிருந்தார். தமிழர் என்பதற்கு நாங்கள் எங்களுடைய திருவண்ணாமலை கல்வெட்டு தான் அதுக்கு சிறந்தது. அதில் வந்து பார்த்தோன்னா தெரியும் சக்கில ஏரின்னே ஒரு ஏரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு 12வது நூற்றாண்டுக்கு முன்னாள் முற்பட்ட ஒரு இது. அது வந்து பார்த்தோன்னா அது எங்களுடையது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா அதை சொல்கிறாங்க சக்கிலியர்கள். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தகவலை வந்து தெரியப்படுத்தியிருக்காரு ஜெய்குமார் என்ற நம்ம பழைய சமூக இளைஞர் ஒருத்தவர் இதை பதிவு பண்ணுறார். அவருடைய ஆவணம் தான் இது. அவருடைய பதிவில் இருந்தால் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தோன்னா இவங்க இந்த கல்வெட்டு உருட்டே பார்க்கலாம். இந்த கல்வெட்டு உருட்டில் இந்த ஊடகமாக போய் வந்து ஒப்பார வைக்கிற விஷயங்கள் உண்டு தெரியும். ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பொற்குணம் ஏரி கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கிபி 894வது ஆண்டை சேர்ந்த பல்லவ மன்னன் கம்பவர்மன் ஆட்சிக்கு உட்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு கூறும் செய்தி என்னவென்றால் பூதானப்பாடியைச் சேர்ந்த பூதியூர் உடைய கோ என்பவரால் அமைக்கப்பட்ட ஏரியினை பற்றியும் அதன் பராமரிப்பு பற்றியும் இந்த ஏரியின் கிழக்கு தூம்பியின் பாசனத்திற்கு இருந்து நிலத்தை திருத்தி விளைநிலமாக மாற்றி கல்கிலி ஏரி சிறு என்கின்ற பெயர் இட்ட செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கல்கிலி ஏரி என்ற பெயரை இவர்கள் சக்கிலி ஏரி என்று மடைமாற்றுவது நம்மளுக்கு வியப்பாக தான் இருக்கும். தமிழர்களை தமிழராக இந்த தெலுங்கர்கள் ஆகுவதற்கு ஏதாச்சும் ஒரு
பிடிப்பு வேணும் என்பதற்காட்டி இந்த மாதிரி ஒரு பிடிப்பை வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் மூலமாகவும் இதை தெரிய வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க, 18வது அந்த வரிசையில் இது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தாவே தெரியும். 18வது வரிசையில் இந்த கல்வெட்டுடைய விளக்கத்தையும் பதிவு பண்ணியிருக்கு. இவங்க அந்த தாரை திருத்தி பூந்தாரை திருத்தி கல் அப்படின்னு அதோட முடிஞ்சிருக்கு. அடுத்த வரியில் வந்து 17வது வரியில் கல்ல முடிஞ்சிச்சு. இக்கிளியேறி செரு அப்படின்னு ஒரு வந்திருக்கு. அப்போ சக்லியர் அப்படின்ற வருது, அதனால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் சக்லியர்கள் அப்படின்னு முன்னாடியே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான உருட்டை வந்து வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து உருட்டை வைக்கிறவங்க இந்த சமூகத்துக்கான என்னென்ன வரலாறை வந்து தமிழரோட வரலாறு திருடுவாங்க. அப்போ அந்த திருட்டு தான் அவருடைய முக்கிய நோக்கமாகவே இருக்குது. இந்த பறையர்களை தொடர்ந்து பறையருடைய வரலாறையும் தமிழருடைய வரலாறையும் திருடுவது தான் அவரோட நோக்கமாக இருக்குது. நாங்கள் தமிழர் ஆகுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்வதோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்தந்த படையெடுப்பு காலங்கள்லேருந்து இப்போ இருக்கிற படையெடுப்பு காலம் வரை வந்தால் அந்த இடத்துல வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை நாங்கள் செய்வோம், நாங்கள் தமிழருக்கான வேலை என்னென்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கல்வெட்டுடைய நிலைமை இருக்குது. அப்போ இன்னும் இந்த தமிழ் குடிகளை வந்து இதை கண்டுக்கிடாமல் போயிட்டாங்கன்னா வரலாறு இருக்குது வரலாறு இருக்குதுன்னு வாய்க்கிலேயே வந்து பேசிட்டு மட்டும் போயிடுவாங்க, மேடை போட்டு பேசுவாங்க. வரலாறு இருக்குது எனக்கு, வரலாறு இருக்குது, அந்த வரலாறு இருக்குது, இந்த வரலாறு இருக்குது, அதை பாருங்கன்னு. அதோடய உண்மைத்தன்மை என்னென்னு பார்த்தா தான் தெரியும் பார்த்தோன்னா இவங்க என்ன வந்து குளடுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வரலாற்று பதிவுகளில் வரலாற்று திருப்பி செய்யக்கூடிய நபர்களை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டுக்கணும். அந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தோன்னா துரத்தி அடிக்கணும். இவர்கள் தெலுங்கர்கள் என்பதற்கு பல நூறு ஆதாரங்கள் இருக்கிறது. இதை வந்து சீமான் சொல்லிட்டாருன்ற கண்டிலாம் வந்து பார்த்தோன்னா இவங்க பேசுகிறாங்கன்னா இது வந்து எதிர்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். திராவிடத்திற்கு செம்பு தூக்கும் கைக்கூலிகள் தான் கேட்டால் நாங்கள் நாயக்கரோடு வரல, நாயக்கரோடு வந்து வேற ஆள். நாயக்கருக்கூட நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. நாயக்கரோடு வரும்பொழுது நீங்கள் 13வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டில் வந்திருந்தாலும் கூட அதுக்கு முற்பட்ட படையெடுப்பிலும் நீங்கள் வந்திருக்கீங்க. அதை வந்து ஆவணப்பூர்வமாக நிறைய ஆவணங்களில் வெளிப்படுத்துவோம். இது ஒரு இதுதான். நன்றி உறவுகளே. நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வரலாற்று பதிவை வந்து பதிவிட்ட ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி.